வணக்கம் செல்லகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் மண்டலம் 1 சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை 2021 ஆகஸ்ட் 3 ஆடி 18 ஆடி பெருக்கு திருநாள் வாழ்த்துக்களுடன் இன்றைய மண்டலம் 1 ஆய்வறிக்கை தமிழகத்தில் அதாவது தென்மேற்கு பருவமழையும் வெப்ப சலனமழையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அமைந்திருக்கிற வானிலை அமைப்பு ஒரு நேரத்தில் பரவலாக படிப்படியாக அதிகரிக்க இருக்கிற நிலையில் மண்டலம் ஒன்றுக்கான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மழை பொழிவில் முதலிடம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றை விட நாளையிலிருந்து உறுதியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிற்கு மாலை இரவு இடிமழை உண்டு. நேற்று முன்தினமும் அதற்கு முதல் நாளும் ஆங்காங்கே நனைக்கு மழை காணப்பட்டிருந்த நிலையில் இன்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் மாலை இரவு ஆங்காங்கே நனைக்கு மழை, லேசான மழை, மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை 1:30 அறிக்கையில் உறுதிப்படுத்தலாம். ஆனால் நாளை 4ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக ஆகஸ்ட் 20 வரை எல்லா நாட்களும் பெரும்பாலான நாட்கள் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஓரிரு நாட்கள் கன மிக கனமழைக்கும் வாய்ப்பு தென்படுகிறது. ஒவ்வொரு நாளும் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும். கண்டிப்பாக குறைந்தபட்சம் நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை பெரும்பாலான நாட்கள் இருக்கும். ஓரிரு நாட்கள் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் இருக்கும். ஆக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவள்ளூர் சென்னைக்கு கூடுதல் மழை வாய்ப்பும், அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் தென் சென்னை பகுதிக்கும், அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை பொழிவு இந்த 4 மண்டலத்தில் அமையும். வரக்கூடிய நாட்களில் ஒரு நாள் ஒதுக்கினாலும், ஒரு சில இடங்களை ஒதுக்கினாலும் 20ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்கிறது. இதில் 9ஆம் தேதிக்கு மேல் மேலும் மழை பொழிவின் பரப்பும் அளவும் கூட இருக்கிறது. எது எப்படியோ வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை உங்களை கண்டிப்பாக மகிழ்விக்கும். நாம் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியில் திளைக்க ஒவ்வொருவரும் மழை நீரை சேகரிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த முயற்சி எடுக்க வேண்டும். அதேபோல் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையை அறிந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.